प्रातर्ध्यायामि गायत्री रविमण्डलमध्यगाम् ऋग्वेदम् उच्चरयन्ति रक्तवर्णाम् कुमारिकाम् अक्षमालाकराम् ब्रह्मदैवत्याम् ஊன்றி வைத்து இந்த மண்ணின் வாசனையை நுகர வைத்த என் அப்பனையும் ஆத்தாளையும் இந்த மண்ணையும் வணங்கி இந்த மண்ணிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கற்பனை பெயர்களுடன் கலந்து உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். அன்புடன். Thank you.
எத்தனை நாளைக்குதான் இந்த கள்ளசாராயம் காய்ச்சிற குழப்பம்? படிக்கிற பையன் யாரும் தெரியல, புடிக்கிற போலீஸ் யாரும் தெரியல, ரெண்டு பேருமே தழுக்கு முழுக்கு இருக்கானுங்க. புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு போயிடுவோம் போல இருக்கு. ஒரு மரியாதை தான். ஏண்டி முத்துப்பச்சி, அம்பட்டு நேரம் சாமி கிட்ட என்னடி வேண்டிட்டு இருந்தா? நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லல மட்டும் எனக்கு தெரியாதாக்கும். மாசம் எப்ப வரும், மாலை எப்ப விழும்னு கேட்டுட்டு இருந்திருப்ப. சித்தோடி, நான் வாக்கு பண்ணந்தான் எங்க அப்பா வடுகுப்பட்டிக்கும் மத்தல குண்டுக்கும் மாப்பிள்ள தேடிட்டு இருக்காரு. உனக்கு என்ன மச்சான் இடுப்புல சொல்லுன மாதிரி சொந்தத்திலயே இருக்கான். நேற்று கூட சந்தையில இருந்து வரும்போது உன் மாமா மாமன் வீரன் என்ன பாத்தண்டி, சும்மா பல்லவராயம்பட்டி ஜல்லிக்கட்டு கால மாதிரி தலுக்கு முழுக்க நிறுமா. குறைஞ்சா விடுவேன்.
ஒரு தண்ணைக்கு உன் பொண்ணு வந்து இப்படி புலம்புறது உனக்கு நல்லா வரக்கு எடுத்து இலையில வச்சு போடுறானாமா படவை எங்க காயுது நடைய எங்க நிறுத்தலாம்னு அலையற அந்த பொசகட்ட பய உன் புருஷனா இறுக்கி புடிச்சு பய என் புருஷா ஆம்பள அவ 1000 கவடல உடையவன் அத கேக்கறதுக்கு யாருக்கு பவர் கிடையாது இத பாரு நீ செய்ய வேண்டிய செய்யுறை எல்லாம் இந்த மாசி பங்குனிக்குள்ள செய்யல அப்புறம் ஆட்டாபுள்ளங்கற உறவே அத்து போயிரும் மானங்கிட்டு மகளி பூத்து போட சொல்லிப்ட்ட ஆமா அட என்னதா இது நான் 10 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் அதுக்கு குடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்பிர வேண்டியதானே அட என்னதா நீ ஒண்ணுமில்லாத கும்பல மாதிரி அந்த பிள்ளைக்கு சேர வேண்டிய நகையை நிலத்தி பிரிச்சு தூக்கி எரிஞ்சிர வேண்டியதானே எதை எப்ப கொடுக்கணும்னு எனக்கு தெரியயா நான் என்ன விவரம் கட்ட சிரிக்கியா சின்னது உண்ணங்க வளருது இல்ல அது வர்ற காலத்துக்கு பாத்துக்கலாம் சரி ஏய் உள்ள உடனே டேய் எல்லாரும் நோட் புத்தகத்தை எடுத்து எழுதுங்க ஏய் பெரிய குட இல்ல போ ஏய் சீவிட தரேன்னு சொல்றல மாட்டேன் போ குட மாட்ட ஏய் குட என்ன சத்தம் வேற பெண்டு கேட்டா சார் குடிக்கலன்னு கேட்டி வளைக்கறா சார் டேய் ஏவனா ஏந்திரே முட்டி போடுறா வாத்தியாரே வயசுக்கு மேல வந்து மரியாதை பேசு என்ன பாட பாடன்ட்டு நான் வீட்டுல மாட அமைக்கிறேன் என்ன வீரனரே அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்ப அருவாள் எடுக்கிறீங்க பென்சில் சீவுறதுக்கு எடுத்தேன் ஏன் எடுக்க கூடாதா பென்சில் அருவாள் இல்லையா சீவுவாங்க பிரேட்ல எல்லாம் சீவுவாங்க எனக்கு எல்லாத்தையும் இதுல சீவுதான் பழக்கம் சரி சீவுப்பா சீவு இன்னைக்கும் பென்சில் கொண்டு வரலையா அதான் பென்சில் கடை கொடுக்க மாட்டேன் அவனை விட்டு அவனை விட்டு இது உனக்கே நல்லா இருக்க பள்ளிக்கூடத்துக்கு நேரத்துல வரமாட்டேங்கிறேன் பாடமும் சரியா கேட்க மாட்டேங்கிறேன் 8 வருஷமா ஒரே கிளாஸ்ல உட்காந்துகிட்டு இருக்கேன் இந்த வருஷம் எங்க தேர போறேன் என்னப்பா வீரண்ணா பள்ளிக்கூட மணி அடிக்கல அதுக்குள்ள கிளம்பிட்ட ஆமா இந்த பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்காட்டி எனக்கு கூட குடி முடிய போகாது இனிமே இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கமே வர மாட்டேன் எதுக்கு புள்ள முந்தானையில முடிச்சு போட்டுக்கிட்டு சண்டையில எதையும் மறந்துடுவேன் நானு எங்க ஆத்தா போட்டுக்க சொல்லிச்சு இது சீமை தண்ணி வாங்க இது கறிப்பேட்டி வாங்க இந்த சின்ன முடிச்சு எனக்கு பாசி மணி வாங்க அப்படினா எனக்கும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்க உனக்கு எதுக்கு என் மாமா பள்ளிக்கூடத்துக்கு பென்சில் இல்லாம போய் வாத்தியார் கிட்ட வாசம் வாங்கிட்டு தெரியுது அதுக்கு ரெண்டு பென்சில் வாங்கணும் அடிய சீமை சிரிக்கி அக்கறைய பாரு அடியே உன் மாமா மதுரை வீரன் உட்காந்து போற சைஸ பாத்தியா சும்மா ஆடி ஒரு எட்டி ஏத்திட்டு போ சொல்லி கேப்பமா கிழிஞ்ச வாய வச்சுக்கிட்டு சும்மா வர மாட்டே இரு இரு நான் கேக்குறேன் ஏன் வீரனா காலெல்லாம் பொசுக்குது சந்த வரைக்கும் கொஞ்சம் வண்டியில ஏத்திட்டு போயேன் படி கிழிஞ்ச வாய வண்டியில இடம் இல்ல வேணா சொல்லு தோல் ஏத்திக்கிறோம் உன் தோல் ஏற உன் மாமா மகன் கூட வர அவட வேணா ஏத்திக்க எவடிய மாமா மக கண்ட குண்டு சட்டியெல்லாம் வண்டியில ஏத்துற வண்டி கூட சாஞ்சிரும் இது ரோசக்கார வண்டி போடி புழுத்த சிரிக்கல வண்டி விடுப்பா நாளுக்காசுடி இந்த கடுவாய் சத்து கொஞ்சம் பாத்துக்க சத்து ஒரு எடுத்து போயிட்டு வந்துடுறேன் சீமை சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கி போ போ பாட்டுக்கு பாட்டெடுப்பேன் எதிர்பார்த்து நான் படிப்பேன் பாட்டுக்கு பாட்டெடுப்பேன் எதிர்பார்த்து நான் படிப்பேன் இஷ்டம் போல துட்ட போடு குத்த வச்சு பாட்ட கேளு தந்தன 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 அடி மூக்கி ஏற மூக்கம்மா ஏ நாக்கு நீண்ட பொன்னம்மா அடி மூக்கி ஏற மூக்கம்மா நாக்கு நீண்ட பொன்னம்மா பொல்லாப்பு வேணமம்மா நான் பாடி வரேன் பாட்டம்மா என் பாட்டி பேரு பட்டம்மா விட்டு என்ன தங்காதம்மா புட்டு புட்டு வைக்கட்டா கிழிச்சு புட்டு தைக்க
சௌரி முடி கன்னி பொண்ண பாரு கடி வண்ண வந்து கட்டுகிற பாவிய வண்டி நமக்கு தொல்லை விட்டது
நமக்கு இந்த நாலாம் கிளாஸ் தான் தோத்துப்பட்டு வரோம் ஆமா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் வீரன் என்ற பையன் 30 நாளா கிளாஸ்க்கு வராம இருந்திருக்கான் அவன் ஆப்சென்ட் ஆயிட்டானா இல்ல லீவ் லெட்டர் கொடுக்கலையா அப்படி ஒன்னு இருக்குறது அவனுக்கு தெரியாது சார் அப்ப அவன் பேர் அடிச்சிட வேண்டியதானே அவன் நம்மள அடிப்பான் சார் அவன் அறிவல்ல பென்சில் சீவுற பையன் சார் பொல்லாத பையன் சார் அவன் டேய் பசங்களா நான் இப்படி சொன்னேன் சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்கடா நான் வரேன் டா கடுவாய் கைய வெச்சிட்டு சும்மா வர மாட்டே உன் மாமா வீட்டு தோட்டம் தானே கொஞ்சம் எடுத்தா நான் குறஞ்சே போய்டும் சண்டக்கார தோட்டத்துல வம்ப எதுக்கு வளக்க எதுக்கு இப்படி பயந்து சாவறவன் நாளைக்கு அவன் பக்கத்துல எப்படி படுப்பா புள்ளைய எப்படி கொடுப்பா என்னடி அப்படி பாக்குற நானா பொய்யவா சொல்லிப்புட்டேன் சீம்பு சரக்க கடையில போட்டு வியாபாரமா பண்ண போறோம் வழிக்கடையில கொஞ்சம் கிழங்கு வாங்கிட்டீங்க தான் ஐயோ என் மாமன் வீரனும் தாத்தானா தங்கம் பரதேசம் போயிடும் இந்நேரம் பள்ளிக்கூடத்துல உன் மாமன வாத்தியார் முட்டி போட வச்சிருப்பாரு உரிமை உள்ளவ உங்க ஆத்தாக்காரி பிறந்த வீடு ரூட்டியா போய் உட்காந்துருவன் தாய்மாமன் என்னன்னு கேளுடி
பாவம் பிறந்தா தாண்டி நியாயம் பிறக்கும். இன்னைக்கு ஒரு நியாயம் பிறக்கணும். என்னடி அம்மா அதிசயமா இருக்கு, என்னைக்கு இல்லாத திருநாளா இந்த வீட்டு நிலம் உட்கார்ந்து இருக்க? கண்டவங்கெல்லாம் இங்க தின்னும் போது நான் வந்து உட்கார கூடாதா? நல்லா தாண்டி அம்மா பேசுற. ஏ கிழவி, இங்க வந்து பாரு யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு. யாரடியாவா ஏப்பட்டு திண்ணையில வந்து எகத்தாரமா உட்கார்ந்து இருக்கிறவா? மாரசாமி தேவரோட பேத்தி, கருப்புசாமி தேவரோட வம்சம். இந்த பாருடி சித்தம்மா, கண்ட சிரிக்கி எல்லாம் என் புருஷனை பத்தியும் என் வம்சத்தை பத்தியும் பேசினா அந்த வாய கிழிச்சு தாழம்பு முள்ளால தச்சு புடுவேன்னு சொல்லு. நான் ஒன்னும் துணிய கிழிச்சு வரல, தைக்கிறதுக்கு ஊர்லாம் வம்பு கிழிக்கிறான், உன் புள்ள வாய தெய்ய. என் புள்ளைய பத்தி மட்டும் பேசினா அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாரி நரம் குழஞ்சு போயிடும்னு சொல்லு. ஓம் புள்ள மட்டும் ஓம் மடியில பிறந்தா எங்க ஆத்தான மானத்துல இருந்து குச்சவளா, அவளும் ஓம் புள்ள தானே. கிழவி, உன் பேத்தி விவகாரமா தான் பேசுறா. விளங்குது விளங்குது. மஞ்சள் காணி நிலம் கேட்டு பப்ப பொண்டாட்டி அனுப்பிச்சான், இப்ப பொண்ணே அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு. எனக்கு மஞ்சள் காணி வேணாம், இஞ்சி காணி வேணாம். இந்த வீட்டுல எனக்கு பவுர் இருக்கு, ஊர்த்து இருக்கு. ஏதேது இவ பேசுறத பார்த்தா திண்ணைய விட்டா எழுந்து போக மாட்டா போல இருக்கு. திண்ணை என்ன, வீட்டுக்குள்ளே போவேன், யாராச்சும் என்னன்னு கேக்கட்டுமே பாப்போம். அடியோ அத்தை, வீட்டுக்குள்ளே போயிட்டாளே. மாரிசாமி தேவர் பேத்தி, கருப்பு சாமி தேவருடைய வம்சமுடி. இந்தா அவிச்சனல்ல இப்படி மாட்டுக்கொட்டையில போட்டு வச்சிருக்கே, மாடு திங்கறதுக்கா இல்ல மனுஷன் திங்கறதுக்கா? காய் போடுறது வேற எல்லாம் கிடையாது. ஏழாம் மாட்டாமைக்கு எட்டு பேத்த பேச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா கிழவி. அடி அம்மா, குத்துறதான் குத்துற, கொஞ்சம் சிறக்கி குத்து. ஆமா, சட்டிக்குள்ளதானே மோர கடையற, வாயில வெண்ண தரலுது, தொடச்சுக்க. வாக்கப்பட்டு ஒருத்தி வர வரைக்கும் இப்படிதான் வலுமேலாம கிடக்கும். அடிய ஊசி வடி பாசி வடி விருதுநகர் யானை வடி கேட்டு கடி ருக்கு, நான் பத்தனா குண்டு கொக்குன்னு யாரடியாவோ? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றவோ? கொதிக்கிற குழம்பு சட்டியும் அதுக்குள்ள வேற கோழியும் கேளு, உறவு என்ன உறுத்தன்னு சொல்லு. நால பின்ன நான் குத்த வச்சுட்டா குடுத்த கட்டம் மாந்தா வரணும், அனுப்பி வை. மத்தாரம் கோட்டுதான் மாமரத்து மயில், மச்சான தேடுதான் பூமரத்து குயில். அரைக்கிறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத, கொலை அழிதுனா கொக்கு பறக்குமே. அடியாத்தே, இது என்ன இப்படி அதிகாரம் பண்ணிட்டு போறா? அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டம், அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டம். கருவாடு விக்கிற வந்தாலும் அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டம். கார்ல ஒரு வந்தாலும் அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டம், அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டம். கத்திரிக்காய் விக்கிற வந்தாலும் அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டம், அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டம். மூன்று ரூபாய்க்கு பத்து பட்டம், மூன்று ரூபாய்க்கு பத்து பட்டம், மூன்று ரூபாய்க்கு பத்து பட்டம், மூன்று ரூபாய். போட்டக்காரர், எங்க ரெண்டு பேரையும் சேர்த்த ஒரு போட்ட புடி. ரெண்டு பேரையும் சேர்த்தா எங்க ஸ்டுடியோல போட்டோ எடுத்தா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுகளுக்கு எல்லாம் உடனே கல்யாணம் நடந்துரும். எனக்கு கல்யாணம் ஆயிடும், நான் வாக்கப்பட்டு போயிடுவேன். இவ்வளவு ஒரு போட்டோ பிடிங்க, அத மாமன் பார்த்த உடனே அப்படியே மயங்கி போடணும். விடு கவலைய, தூக்கத்துல கூட ஓ மாம ஒன்ன நினைக்கணும், நீ என்ன நினைக்கணும் அப்படி எடுத்துறேன். என்னையவா? சரி விடு, அவள என்ன அவள எவ்வளவு பேசிட்ட? தப்பு தான், காசு முடிஞ்சு வச்சிருக்கல இருக்கு. எங்க இடுப்புலையா? சரி வா உள்ள வாங்க வாங்க வாங்க. என்னங்க இடுப்புல காசு இருக்கு பாத்து? இருக்கட்டும். அங்க என்ன முகத்துல பவுடர் இருக்கானு பாத்து? பாப்பா பவுடர் பவுடர். சாமி மொழி மாதிரி மொழி வச்சிருக்க, அவரு அழகா போடணும்.
கொஞ்சம் மேல தூக்கு, கொஞ்சம் தூக்கு, கொஞ்சம் தூக்கு. கழுத்துல என்ன பாசியா? இருக்கட்டு இருக்கட்டு இருக்கட்டு. இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. நல்ல
இதுல ரெண்டு ஒரு பாத்திர வேண்டிதான் இந்த தூர்ல மூணு தலை உள்ள போகுது அக்கா மாமன் முறையெல்லாம் கிடையாது என்னைக்கு முறை கெட்டு போச்சோ அன்னைக்கு முறையெல்லாம் மாத்திட வேண்டிதான் ஓ திட்டு நல்லா திட்டியா நீ என்ன பாத்துருவோம் யாரா சுத்த கிறுக்கு பேலா இருக்கான் வெட்டி போடுவோம் குச்சி போடுவோம்னு அருவா திட்டுக்கு நிக்கிறான் ஏப்பா மூக்கா அம்மா உன் மருமகனுக்கு நீ ஒண்ணும் சொல்லி அனுப்பலையா அது எப்படி நான் சொல்லி அனுப்புவாகா பத்து வருஷம் பகையாச்சே என்னதான் இருந்தாலும் ஒரு ஒண்ணு ஒண்ணு இருக்குல்ல அதை மாத்த முடியுமா அதுதான் அருவாள் தூட்டு வந்து நிக்கிறேன் நான் தூக்கி வந்தான அருவாளையும் பிறப்பாரு பத்தாவதுக்கு சாணக்காரன வேற கையோட கூப்பிட்டு வந்திருக்கா இருக்கா இந்த மூக்கியா தேவ மகளுக்கு எவ்வளவு குடிச்ச கட்டான பாத்துறேன் நான் பொட்ட போல இல்ல அவத்த போயலாம் வெட்டி பொடி கொடுத்துறேன் பொடி ஏப்பா நான் சொல்லிக்கிட்டே இருக்க அருவாளத்துக்கு நீ வேற பாப்பா ஏப்பா நான் பெரிய மனுஷன் சொல்றேன் உன் காலம் இல்லையா நானும் ரவையில இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒரு எட்டு போய் சொல்லிட்டு வந்துருங்க நாம சொன்னா எங்க ஏறுது ஆயிரம் தான் இருந்தாலும் சாதி சன ஒரு விட்டா போகும் நாளைக்கு என்ன பீதியில போறவன வந்து தாலி கட்ட போறான் ஐயோ அருவாளோட இருக்கிறானே வெட்டிடுவோம் போல் இருக்கே வெட்டிடுவோம் போல் இருக்கே என்ன விஜய் கட்ட வச்சு கொலையில போய் முடிஞ்சிரு போல இருக்கே ஆமா மூக்கா உறவு முறையில உங்களை ஆயிரம் இருக்கலாம் ஆனா ஊர் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல சாதி கத்தோட மதுரை மாதிரி நிக்கிறானே பாப்பா எனக்கு வீடு வாசல் ஒண்ணு இருக்கு எங்க ஆத்தா பெரிய கலைவி இருக்கா அங்க வந்து சொல்ல சொல்லு இன்னும் அருவா பாக்கி வயசு பையன் கொஞ்சம் வரப்பாத்தான் போவான் நீயும் செய்ய வேண்டிய முறையை ஒழுங்கா செஞ்சிருக்கணும் இல்ல என்னப்பா வீரண்ணா ஆத்தா வெளியே போயிருக்கா இப்ப வந்துருவா வீரண்ணா திண்ணைய வாடகை கிடைக்கி விட்டுருக்கியாடா அவள் பக்கத்து போயா இருக்கிறோம் திண்ணைய வாடகை கூட இருக்கு அங்கு வாக்கு போற வந்த சனங்க மாதிரி உட்கார்ந்து இருக்காங்களே என்னன்னு கேளுண்டா கிளவி ரொம்ப வக்கனையா தான் பேசுவேன் யாரு வந்து உட்கார்ந்து இருக்கா என்னன்னு நிகா தெரியாம பேசுவியே வீரனா முறை சொல்ல வந்திருக்கோம்ப்பா ஆமா மர மர அத்தா முறை சொல்ல வந்திருக்காங்களா அது ஒட்டுக்கு நில சொல்லுவாங்க உள்ள வந்து சொல்ல சொல்லு சொல்றத சொல்லுவான் கேக்குறத அவங்க இஷ்டம் அப்புறம் பாப்பா குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறத விட்டுக்கிட்டு சண்டையும் சொல்லியும் போட்டுக்கிட்டு எப்படியா போகும்போது அள்ளிவாரியா கட்டிட்டு போறோம் எங்கயா அந்த ஆள அங்க ஏ மூக்கா என்னப்பா இவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட இன்னும் மறிக மறிய அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க அட வாப்பா மூக்கையா நல்ல ஆளப்பா நீ என்னது மொச பிடிக்க போன மாதிரி முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்களே என்ன விஷயம் என்ன முறை சொல்ல வந்தியே சொல்லுங்க அருவாளை கொடுத்தோம் மகனை வீதியில அனுப்பிட்டேன் அவன் வாரம் போறவனெல்லாம் வெட்டி தள்ளுவோம் போல் இருக்கு தேவர் பெரிய மிஸ்டேக் இருக்குங்க மறுபடியும் அவர்கள வந்து சொல்லிருக்கணும் அட என்னையா புசகட்ட வேணுமா பேசிக்கிட்டு பத்து வருஷமா ரெண்டு வீட்டுக்கும் தண்ணி வேணி போகும் கிடையாது அவர் எப்படியா சொல்லி அனுப்பாரு யோ புரியாத ஆளா இருக்கே ஒண்ணு சமைஞ்சிருக்கான்னு சொல்றதை விட்டு விட்டு ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி வளவன்னு பேசிக்கிட்டு இருக்க பெரிய மனுஷி ஆயிட்டாடா மாசாரா ஓம் பொண்ணா போன மாசம் தானே அவ பெரிய மனுஷி ஆனா மாசா மாசம் நடக்கிறதுக்கு பேரு பெரிய மனுஷி இல்லையா அதுக்கு வேற பேரு உன் பேத்தி வயசுக்கு வந்திருக்கான் அதுக்கு வரிசை வைக்க வந்திருக்கான் ஓ மூக்கா நீ அங்கேயே மருகி மருகி இருக்கிறதுனால இங்க எங்க மரியாதை போதியா பொண்ணு பெரிய பிள்ளையா இருக்கா வந்து முறை செய்யுங்க ஆமாண்டா வீரண்ணா அந்த கண்ணுக்குட்டி அவுத்து விடு அது போய் முறை செஞ்சுட்டு வர கிளவி மக்களை பேசுறத விட மாட்டே மூக்கா நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிடப்பா உங்க பேத்தி முத்து பேச்சு பெரிய பொண்ணா இருக்கா தாய் மாமன் முறைக்கு வந்து செய்யுங்க முத்து பேச்சு என்னும் முதிராத பெண்ணாளை பூ பெய்து விட்டாளா பூமகளின் காலடியில் பூ பெய்தே என்ன வியப்பு பாவாடி தன்னில் பருவநயம் சிந்தி வர தாவாமல் தாவும் தளிச்சிட்டு பூவாகி ஆடி குலுங்கி அடையாளம் மாறி இனி மூடி மறைப்பாள் முகம்
அப்பா மூக்கா வருஷ முறை எல்லாம் சரியா இருக்கானு நீ ஒரு முறை பாத்துக்கோ வீட்ல பொம்பளை ஆள் இல்ல ஒரு தேங்காய் குறையற மாதிரி இருக்க ஆஹா சரியாதா இருக்கு நான் தான் தப்பு கணக்கு போட்டேன் பாத்தியாரே உன் கணக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல புள்ளிகளுக்கு ஒழுங்கா பாடத்தை சொல்லி கொடுத்து விடு மூக்கா நீ ஒரு முறை பாத்துக்கப்பா சீர் வருஷம் சரியா இருக்கானு கிழவி சீலையை கொஞ்சம் ஒஸ்தியா எடுத்துருக்கலாம் முன்னூத்தம்பது ரூபா போட்டிருக்குல்ல பரவாயில்ல பரவாயில்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து சேலை வாங்கி வச்சிருக்கேன் பிள்ளைக்கு பொண்ணு அதை கட்டிட்டு வந்தா போதும் மாமி முறைக்கு மாலையை மட்டும் மாத்திட்டு போச்சு முக்கா துட்டுக்கு சேலை வாங்கி மூணு காசுக்கு நகை வாங்கினாலும் முறை மாம சீர் அத கட்ட சிறுக்கிக்கு கொடுத்து வச்சிருக்கணும் விஷயம் தெரிஞ்ச பெரிய மனுஷனுங்க வாயில கொளக்கட்டையா வச்சிருக்கிய சொல்றது கிழவி சொல்றதும் சரிதான் எப்பா வீரனா என்னங்க அப்பாயி சடங்கு இங்கயா வீட்டுக்குள்ளயா வீரன் ஜனங்கிற மாதிரி வெளியில உட்கார்ந்துருக்கு வீரண்ணா முறமாப்பிள முறைச்சுக்கிட்டு இருக்கியா வா உள்ள வா அட நேரம் வாச்சப்பா மாலை மாத்திட்டு குடிசை கட்டுங்க பொண்ணை வர சொல்லி சீரை கொடுத்து அனுப்புங்க அட வாமா என்ன வீரண்ணா அங்க உட்கார்ந்துருந்தா அப்படி நேரமானது உள்ள வாப்பா ஏப்பா வேறனா சூப்பர் உன்னதா உள்ள இருந்துச்சுப்பா சும்மா ஐயா மட்டும் உட்கார்ந்துங்க சும்மா டேய் சும்மா ஏய் சேப்பா ஒரே வெக்கண்ணா வேறனா வாடா வா 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 வழி விடுங்கப்பா என்ன செய்யணும் என்ன செய்யணுமா அருவாள கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைய தெரியுது இல்ல இந்த இந்த மாலை எடுத்து போடு Hey!
பக்கத்துல உளறாதடி. இல்ல பாத்தேன், கால் பாத்தேன். பக்கத்துல அடி தொலைஞ்சு போய் தொங்கற என்னடி இது? இப்பதானே பாத்தேன். இழுச்சு போடா இழுச்சு. மதி கெட்டவளே மதி கெட்டவளே. அசிங்கப்படுத்திட்டியே. நாலு வீடு கேக்குற மாதிரி இப்படியா சத்தம் போடுவே? நீ என்ன சின்ன பிள்ளை அடி? வயசுக்கு வந்த குமரி அடக்க உடக்கமா படுக்க வேண்டாம். இன்னும் கலத்தி அடி. சின்னத்தாய் என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துனா? அது ஒண்ணு இல்லக்கா, ரெண்டு நாள் சடங்கு சத்தமா இருந்துச்சு இல்ல, அதுல ஏதாச்சும் கலகல கண்டிருப்பா போல இருக்கு. அதான் நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். இங்க பாரு, மறுபடியும் சத்தங்கத்தம் போட்டு ஊற கூட்டினே வாய் கிழிச்சு போட்டுடுவேன். பொத்திக்கிட்டு படுடி, படுத்துக்க. என்ன பிள்ளையோ என்னவோ, பெரிய தொந்தரவா போச்சு. மறுபடியும் சத்தங்கத்தம் போட்டு ஊற கூட்டினேன் வாய் கிழிச்சு போட்டுடுவேன். மாமன் பேரை
சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே புத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு புத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு காத்து அள்ளிருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லியிருக்கு இது சாயங்காலமா மடி சாயங்காலமா முல்லப்பூ சூடு மெல்லப்பாய் போடு கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புதுரிச்சி வக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாம பேரு சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே வரைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா அது கூடாது சின்ன காங்குதான பூவ தாங்குது புத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே சொல்லி ஆளானது ரொம்ப நாளானது ஆளானது ரொம்ப நாளானது ஓ என்னடா அச்சா வராரு விட்டாதே நடு பகலையும் நாக்கு தொங்கப்பட்டு வந்து எஸ்ஸானிய பொண்ணு சமைஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் பொழுது விடிஞ்சது போல இருக்கு கல்லு மண்ணு முதுகுல குத்த கஷ்டப்பட்டாலும் காசு மஞ்ச கைத்த கட்டினவளுக்கு இருக்கிற கௌருதி கௌருதி தான் கழுத்துக்கு இருக்கிற கௌருதி காலுக்கு இல்லைன்னு இப்ப கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்றத நீ கேட்டாதானே தேவராத்திரி 12 மணிக்கு வந்து கதவு தட்டும் போதே சொன்னேன் அக்கா தாலின்னு இந்த ராத்திரி நேரத்துல மஞ்ச கைத்துக்கு எங்கடா போவாருன்னு நீ தான் அவருக்காக வக்காலத்து வாங்கின இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க அப்பவே அவர் இடுப்பு அண்ணா கழுத்தை அவுத்து உன் கழுத்துல மூணு முடிச்சு போட சொல்லியிருந்தா நீயும் பொண்டாட்டி ஆயிருப்ப நானும் மச்சான் ஆயிருப்ப இப்ப என்னடா ஆயிப்போச்சு என்ன ஆயிப்போச்சா குலுக்கி குலுக்கி பெருந்தனியான தான் மிச்சம் பள்ளி கொடுத்து பையன் குடிச்ச கட்டிருக்கான் பாடுபட்ட நானு பெருங்கை கட்டினு உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு அன்னைக்கே மச்சான் கிட்ட தாலி ஒன்னு ஜிம்பிருந்தேனா அவரை மாவசாரனுக்கு முறை சொல்லியிருப்பாரு நானும் உறுத்து இருக்குன்னு குடிச்ச கட்டிருப்பேன் உனக்கு சமையலுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்குல்ல
என்னடா சொன்ன? என் மகளுக்கு நீ குடிசை கட்டுவியா? நிமித்தி போட்டு மிதிச்சேனா நெஞ்செலும்பு காது வலி வரும். இப்ப என்ன சொல்லி பிடிச்சு நீ இந்த குதி குதிக்கிற? அதெல்லாம் சே மூக்கத்தை மகளுக்கு குடிசை கட்டுறதுன்னா அது ஒரு தராதரம் இருக்குல்ல. பெரிய மிட்டா மிராசு கோச்ச வண்டி கொண்டு வந்து கொட்டிட்டாரு. கூரைய பிரிச்சுட்டு ஓட்ட மாத்த சொன்ன அதுக்கு வக்கு இல்ல. உன்ன சொல்லி குத்தலடா வெட்டிச்சிட்டு மாதிரி ஆட்டம் முடிஞ்சது காசை விட்டுறிஞ்சிட்டு போயிருக்கணும். ஒக்கால குத்தை கெடுத்த பாரு என் புத்திய செருப்பால் அடிக்கணும். சும்மா விளையாட்டி சொன்ன மச்சான். இன்னொரு தடவை மச்சான் கச்சான மிதிச்சு போடுவே மிச்சம் வக்கு. ஏய் உள்ள போய் கோழியாடி. தேவருக்கு ரொம்ப கோவம் தான். உறவுக்காரங்க இது எங்களுக்கு அதானே காக்கி வாடம் பட்டியில பொண்ணை கொடுத்தீங்களேன்னு பார்த்தேன். இறுங்கிய சொந்தம் பையன் ரொம்ப நல்ல பையன். ஏண்டி முத்து பேசுனா ஓடியாருது? ஆமாக்கா ஒண்ணுக்கு ஒண்ணா கடந்தது. விட்டுட்டு போறதுன்னா மனசு மாதிரி வச்சானே செய்யும். ஏன் புள்ள சொல்லாம குள்ளாம உன் புருஷன் வீட்டு கிளம்பிட்டல்ல? சொல்லிட்டு போலான்னு உங்க வீட்டுக்கு வந்த. நீ தோட்டத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. சரி இந்த கல்ல முந்தானில கட்டிக்க. சந்தைக்கு போகும்போது மறந்துடாம இருக்க முந்தானில முடிச்சு போட்டுக்கு வேல. புருஷன் வீட்டுக்கு போனதும் என்ன மறந்துடாத. என் நினைப்புக்கு இத கட்டிக்க. உன் கல்யாணத்துக்கு மறுவாதைக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்ப இல்ல. நீ இல்லாமலோ கல்யாணம் வீரனே வந்து சொல்லும். திருட்டு முண்டடி. ஐயோ பஸ் வந்துருச்சடி. நான் வர முத்து பேச்சு வரண்டி. என்ன அம்சு சௌக்கியமா? இங்க கூடு இங்க கூடு. என்னடா தேவர் வரனாரு இன்னும் காணோம்? ஏகோ செலவு பையன் ஓடிட்டு இருப்பாரோ. சீ அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஓடக்காரா ஓடக்காரா உடம்பு கொஞ்சம் தாடா ஒரு கிழிச்சு படுத்துக்கிட்டா உடச்சு கூடு சோடா. இதெல்லாம் ஒரு பொழப்பு இது ஒரு பொறப்பு. பயந்துட்டியா? ஆமா தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கியா? கறந்துட்டு சமையல. இது கடைசி தண்ணி கருது சமைஞ்சு பத்து நாள் ஆச்சு. அறுக்க காத்துட்டு இருக்கு. பார்த்தா தெரியல அறுக்கறத. அருவா பாத்துட்டு இருக்கேன். நேரம் வந்தா அறுத்துட்டு போயிருவேன். சும்மா அறுத்துட்டு போவ ஊரா வீட்டு தோட்டத்துல. என் மாமா வீட்டு தோட்டம் தானே உலகத்துக்கே தெரியும்ல. ஐயா சி அப்படியே கடிக்காத பட்டுக்குறோம். வேணும்னா சொல்லு கொஞ்சம் கசக்கி தரேன். சமைஞ்ச கருதுனா கசக்கி கொடு. சாப்பிடுறதுக்கு என்ன கசக்குதா? இந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல. சினிமாக்கு போமா? டூரிங் டாஸ்க்கு என்ன பிள்ள அப்படி பாக்குற? எவ்வளவு சீர் சிங்காச்சோலா பாரு. டவுன் கார ஆம்பளை பொம்பளை மாதிரி பேசுறியே. இப்படி உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது இந்த சிரிக்கு மனசுக்கு துக்கு துக்குன்னு இருக்கு. இந்த வள்ளல சினிமா வேறையா? என்ன பிள்ள என்ன முத்து பேச்சு கண்ணுல சொங்கு விழுந்துருச்சா? எங்க பாப்போம். கிராமத்து கிளியே உன் இனிய உறவுக்கு என் இதய வாழ்த்து. புதிய உறவும் புத்தொளி சிரிப்பும் என்றும் இருக்க இந்த ஒற்றை மேகம் தூரத்திலிருந்து பன்னீர் துளிகளை உன் மீது தூவிக் கொண்டிருக்கும்.
முன்னாடி உன்னை வெட்டிவிட்டு நானும் குத்திக்கிட்டு செத்து போயிருவேன். ஏதேது நீயே வெட்டுறதுக்கு அருவாடுத்து கொடுப்ப போல இருக்கு. ஒரு ரோசத்தை பார்க்கதா அப்படி கேட்டேன் மச்சான். என்னைக்கு இருந்தாலும் நான் செத்தாலும் பழைச்சாலும் என் பழப்பு பொம்படியில்தான் மச்சான். ஏ கார்ப்பு சாமி, உனக்கு கேக்குதுல்ல? ஏன் மச்சான் இந்த சாமி காது கேட்கணும்ல? எதுக்கு கேக்குற? இல்ல, நான் சொன்னது பழிக்கணும்னா அது காது கேட்கணுமே, அதுக்குதான் தட்டி சொன்னேன். நம்ம ஊர் பொதுஜனங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்திக்கிறது என்னன்னா, இந்த வருஷத்து பொங்கலை முன்னிட்டு பல்லவராயம்பட்டியில வர வெள்ளிக்கிழமை சல்லிட்டு குடிச்சாங்க. அக்கா மகளே, நீ கை பிடிச்சு கை விளக்கி உலக்கையத்தான் கையம் மாத்தி குத்தும் போது அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா? அரிசி குத்தும் அக்கா மகளே, நீ கை பிடிச்சு கை விளக்கி உலக்கையத்தான் கையம் மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா? அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா? அரிசி குத்தும் அக்கா மகளே. Thank you.
அலஞ்சாடே பொட்ட புள்ள கொட்டந்திக்க நானாச்சு அரிசி குத்தும் அக்கா மகளே நீ கை புடிச்சு கை விலக்கி கொலக்கையத்தான் கையம் மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா வெள்ளரி பிஞ்சே பொது முந்தான போட்டுக்கிட்டு என்ன நினைச்ச அரிசி குத்தும் அக்கா மகளே நீ கை புடிச்சு கை விலக்கி போல கையத்தான் கையம் மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் அக்கா மகளே இந்த காக்கி வாடம் பெட்டிக்கார கால் மண்ணு பட்டுதான் உன் கரிசப்பட்டிய பொழப்பு நடத்திட்டு இருக்கு இந்த இடுப்பு உடைஞ்சவன் ஸ்கூல் கட்டலன்னா உன் ஊர் பிள்ளைங்களா ஆனா அவன் அவன் ஆத்து மணல்ல தான் எழுதுறான்
நாக்கு அடைக்கு பேசி
வர வெள்ளிக்கிழமை பஞ்சாயத்தை கூட்டி பிரச்சனை தீர்த்துக்குவோம். நீ எல்லாம் ஒரு தேவை, உனக்கெல்லாம் ஒரு மீசை வேட்டி சட்டை. ஐயோ, தேவடி ஆளுக்கு பிறந்தவங்க கூட பெத்த மகளை பங்கப்படுத்த மாட்டாயா? ஆனா பாவி நீ, பெத்த மகளையே பங்கப்படுத்திட்டு வந்து நிற்கிறீ. நீ எல்லாம் உசுரோட இருந்தா என்ன, நாண்ட கிட்ட செத்தா என்ன? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இங்க பாரியா, இங்க பாரு, என் தம்பி கட்டிக்கிற முறை விட்ட மாட்டேன்னுட்டு வெட்டர் வாழோட தெரிஞ்சானே, அவ ஆம்பளையா? அவ ஆம்பளை. ஐயோ, இந்த செம்மத்தம்ப தீர்க்க முடியாத பாவத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கையேடா பாவே. அடி முத்து பேசு, இனிமேல நாம உதவோட இருக்க கூடாதுடி. ஒரு நாள் சிரிச்சு மானம் கெட்டு உதற விடாத விட நாமளே தீய வச்சு கத்துப்படுவோமா? என் பேரை சொல்லி கூட்ட உன் நாக்க இழுத்தனும் சார்ந்து போடுவேன். வாடி உள்ள நில்லடு. ஓர் உலகமே சீம சில்லாவே, சின்ன கருப்பு பெரிய கருப்பு பேச்சை மூக்கி ராக்கி உன் பிள்ளைகளை ஏத்து கிடையாது. தப்பு பண்ணவா? நான் தான் எரியிற குச்சிய என் மேல போடுற. பொண்ண பணைய வச்சவா பொண்டாட்டி கையால சத்தான் இருக்கட்டும். பஞ்சாயத்தோ இங்க நிதானத்துல தானே இருக்கு. ஏன் சொன்னா ஓட்டிட்டு வந்து தானே பொண்ணு இங்க ஒரு பைய பணைய வச்சு விட்டா? அவன் கிடைக்காம புசகட்ட பைய அவன் பேச்சப்பு இங்க பேசி என்ன பாச நான் சொல்றேன். எங்கூர் பய உசுர பணைய வச்சு மாட்ட புடிச்சிருக்கான். எங்க ஊருக்கார பய வார்த்தைப்படி பொண்ணு கேட்க வந்தவர அறுவாலை காட்டி மிரட்டி இருக்கிற ஒரு சின்ன பய பயலையில பேச மரியாதை கட்டிடும். வீரனா, நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க ஊர்ல இருக்கடா இருக்கிறோம். கரிசப்பட்டி பெரியமாய் தவிர காக்கிவாரம் பெட்டிக்காரெல்லாம் இடுப்பு உடஞ்சோட அன்னைக்கு என்னமோ கேவலமா பேசுறீங்களே. மாட்டை ஏன் ஊருக்கார புடிச்சிருக்கான்? மரியாதை உள்ளவன் கரிசப்பட்டிக்காரனா பொண்ண கொடுக்கணும். மூக்கி ஏதோ குடிவேல வார்த்தை வேண்டுமிட்டான். விசாரத்து மாட்டை பிடிச்சதுக்காக பொண்ணை போய் கேட்டா இது என்ன பெரிய அம்மா வீட்டு வேலையா இருக்கு? குடிச்சு விட்டு வார்த்தை விட்டா அது வார்த்தை இல்லையா? நான் குடிச்சு விட்டோன்னு குத்தி விட்டேனா? குடியில குத்தி விட்டான் பஞ்சாயத்து என்ன சும்மா விட்டுருமா? இல்ல அங்க உட்கார வச்சு தூக்கிட்டு போனா வச்சுக்க என்ன சும்மா விட்டுறீங்களா? நிறுத்தப்பா, எட்டு ஜில்லாவு கடங்க தேவர் விட்டு காளைய எங்க ஊருக்கார அடக்கியிருக்கான். ஜல்லிக்கட்டுல கை கால் போயிருந்தது, உசுறு போயிருந்தது, நீங்க கஞ்சி குத்துவீங்களா? ஒரு நியாயத்தை பேசுங்கப்பா, புத்தி வச்சு பேசுங்கப்பா. ஆனா நீ வேற சும்மாரியா? ஒன்னா பந்தயம் வச்சு சூதாடுன்னு ஊருக்காரங்கிட்ட போய் புத்திய பத்தி பேசிக்கிட்டு அப்ப கருமணிக்கு புத்தி வாங்க வேண்டியா? எண்ணி பத்தாவது நாள் உங்க ஊர் பொண்ணு எங்க ஊருக்கு வந்தே ஆகணும். காளையை அடக்கணும், அவ கழுத்துல தாலியை கட்டியே தீரணும். இது பஞ்சாயத்து. பத்தாவது நாள் என்ன, அதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடக்கும். என் ஊர்த்துக்காரிய தாலி கட்ட செய்திய சொல்லி அனுப்புறேன், வந்தே தின்னுட்டு போங்க. எங்க ஊர்ல சாப்பாடு அலைக்கு பஞ்சம் இல்ல. எங்களை என்ன இலைக்கு எங்கிற பயலுவ நினைச்சியா? உயிரை கொடுத்தாவது ஊருக்குள்ள நுழைஞ்சு உங்க பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலி கட்டும். மலைச்சாமி, ஏதோ எங்க ஊருக்காரன் தண்ணியில ஒரு வார்த்தையை விட்டுட்டானுங்கிறதுக்காக இதுவரைக்கும் நாங்க மருகி மருகி இருந்தோம். எங்க ஊர் மண்ணை பத்தியும் பெண்ண பத்தியும் கெக்களிப்பா பேசுற அளவுக்கு வந்துட்டீங்க. யோ, கரசப்பட்டிக்காரன் மான ரோசத்துக்கு உயிரையே விடுவான்.
எங்க ஊரு பண்ண நீங்க கை தொட்டு தூக்கிட்டு போறத பாத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு அவத்த பயல்ல உங்களால நீங்க பாத்துங்க எங்களால நாங்க பாத்துக்கிறோம் டேய் வீரனா ஏமாறு பண்ற கல்யாணத்துக்கு என்னதே இருந்தாலும் தப்பு தப்பு தான் இல்லவே ஆமா ஆயிருந்தா இருக்கட்டும் பேச்சு வார்த்தையில விட்டு கொடுக்க முடியுமா நான் யாரு வாத்தியாரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் அறிஞ்சது அறியாதது தெரிஞ்சது தெரியாதது புரிஞ்சது புரியாதது இதெல்லாம் எடுத்து சொல்றானா என்ன மட்டும் இன்னைக்கு பஞ்சாயத்துல மதிச்சு ஒரு வார்த்தை பேச விட்டு இருந்தானுங்கன்னா பக்கத்தூருக்காரனுக்கு முத்து பேச்சை சொந்த மாட்டாடி இருக்க முடியுமா என்னத்த பண்ணிருப்பே பந்தயத்துல ஜெயிச்சவனுக்கு மூக்கை தியாகம் பண்ணத்தானே கேட்டாங்க ஆமா இங்கதான் நான் சொல்றேன் மூக்கை தியாகம் சம்சாரம் சபையில எழுந்து முத்து பேச்சு மூக்கையனுக்கு பறக்கணும்னு ஒரே வார்த்தை பிரச்சனை தீர்ந்துருக்குல்ல எப்படி நீங்க அங்க அவர்மெல்ல கல்யாணத்துக்கு பந்த போட்டுட்டு இருக்கேன் மாடு பிடிச்சனா மாங்க மாதிரி நிக்கிறேன் தேவரே இந்த விஷயத்தை நாம விட்டு கொடுத்தா நம்ம ஊருக்கு அவமானமா போறோம் பாத்துக்கங்க ஒத்த பொண்ணுக்காக இந்த ஊரே அழிஞ்சாலும் சரி ஆம்பள பொம்பள இருந்து பொட்டு பிடிச்ச வரைக்கும் வேல்கம்பு வீச்சரோட கரிசப்பட்டிக்கு போகணும் ரெண்டு ஒண்ணு பாக்கணும் ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு தனிச்சு விடவா நீங்களா தேய்ச்சிட்டு இருக்கீங்களே என் கையால தேய்ச்சி விட்டா சூடு சீக்கிரம் தனியும் இல்ல தோண்டு கிடந்த மூக்கையாட்டி அவர் துள்ள ஆரம்பிச்சதே அக்கார வித்தியால தான் தட்டி அடிச்சது தஞ்சாவூர் மேல தோத்து விடும் இல்ல மாட்டை குத்தி தானும் குத்திக்கிட்டு மூக்கையாதேவன் செத்ததுக்கு காரணம் யாரு என் தம்பி மட்டும் மருந்து வைக்கலனா அந்த மாட்டை உங்க ஊர் ஆளு தொட்டு இருக்க முடியுமா இதா பாரு மாட்டை புடிச்சது நாங்க தானே ஊர் முழுக்க மாறு தட்டி விட்டோம் இனிமே முன் வச்ச கால பின் வச்சா எங்க ஊர் மானமே போயிடும் மாட்டை புடிச்ச ரகசியத்தை உன் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்க மத்தத அப்புறம் பாத்துக்கோ ஏன் இப்பவே பாக்குறது நான் தேய்ச்சி விடுற வித்தைய ஏங்க நாங்க இந்த ஊர்லயே இருக்கட்டுமா இந்த ஊர்லயேவா உங்களை விட்டா எங்களுக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க இந்த வீட்டு தோட்டத்திலேயே பானை வச்சு காய்ச்சிக்கிட்டா என்னது காய்ச்சிக்கிறியா என்ன காது இதெல்லாம் போய் மச்சான் கிட்ட கேட்டுக்கிட்டு மச்சான் இவ்வளவு விசாலமா இடம் வச்சிருக்கும் போது நாம தான் மைதானத்துல போய் பானை வச்சு காய்ச்ச முடியும் அப்புறம் அந்த விஷயத்த சொல்லிடுங்க தம்பி சொல்றது கேக்குது இல்ல உங்க உடம்புக்கு வருஷம் பூரா நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடணும் எண்ணெய் கையா இருக்கு கொஞ்சம் சொருகி விடுறீங்களா அப்பா மலைச்சாமி தேவர் கைப்பட்டதும் படம் எடுத்த பாம்பு மாதிரி இல்ல உடம்பு அசுங்குது ஆமா கரிசல் பட்டி அழிக்க ஆளமிச்சிங்களாமே இந்த சின்ன சமாசாரத்துக்கு ஏன் ஊரோட ஊர் மோதிக்கிட்டு என்ன பண்ண சொல்ற என்ன பண்றதா இன்னைக்கு வீரன் தாலி வாங்க கண்டமலூர் சந்தைக்கு போயிருக்கான் சாயங்காலம் திரும்பி வரும்போது அவன் கையை கால வெட்டி காரியத்தை முடிச்சுட்டு விவகாரம் முடிஞ்சது அப்புறம் மாட்டை பிடிச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி விடலாம் Thank you.
நேரம் ஆவுது தாலி வாங்கிட்டு வரேன்னு வண்டியை கட்டிட்டு போனா இன்னும் அவன காணமே இன்னும் கிடையுது ஆமா குமரி பிள்ளை எவனாவது தூக்கிட்டு போயிட போறான் வாக்கப்பட போற பொண்ணுக்கு நல்ல தாலியா பார்த்து வாங்கிட்டு வர போயிருக்கான் எல்லாம் இப்ப வந்துருவான் கேக்கு ரொம்ப அவசரம் சொல்லுடி இவ்வளவு சாதாரண மனவன் மலச்சாமி சந்தைக்கு போன எங்க ஊர் வண்டிகள் எல்லாம் தீய வச்சு கொளுத்திருக்கீங்க எங்க வீரனையும் காணாம போறமாக்கிருக்கீங்க கள்ள தூக்கி போட்டு கொலைபழி நடத்திட்டு போறவன நீங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கீங்க அடிபட்டு கிடக்கிற நாலு குடும்பத்திற்கு பதில் சொல்லி ஆகணும் காக்கிவாடம்பட்டி வட்டார 18 கிராமங்களின் எந்த ஒரு நிகழ்ச்சியும் பிரச்சனையும் ஜில்லா அதிகாரிகளின் தலையீடு இல்லாமல் நடக்கக்கூடாது 18 கிராமங்களின் உள்நாட்டு பஞ்சாயத்தும் அதிகாரத்தை இழக்கிறது ஒப்பம் மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர் கம்முன்னு காணாம போன வேற என்ன கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு கொடுக்க போகுது செத்தானா போச்சானே தெரியப்பா முத்து பேச்சு பழப்பில் இல்லப்பா சூறாவளி சுத்திருச்சு Thank you.
அவங்களாவது பேனாவை பிடிச்சு நாலு வார்த்தை எழுதிட்டுமேன்னு தான். ஓ உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே கரிசப்பட்டியிலிருந்து நம்ம ஊருக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் அவங்க ஊருக்கே வாழை வெட்டியாக்கி திருப்பி அனுப்புங்க. அப்பத்தான் அந்த பொசகட்ட பயனுக்கு புத்தி வரும். நீங்க ஊர்ல சுமங்கலியா இருக்கிறத விட சொந்த ஊர் மண்ணில முண்டாச்சி மாதிரி இருந்துருவையா? இதெல்லாம் ஒரு ஊரு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. மூக்காத்தேவன் போய் இன்னையோட ஒரு வருஷம் ஆச்சு போல் இருக்கு. பாவி மனுஷன் உசுரோட இருக்கும் போது இவ்வளவு கொஞ்ச நஞ்ச பராபடுத்தினான். அதுதான் கட்ல கொண்டாட்டிங்கிறது. வாக்கப்பட்டு சுகப்படாட்டாலும் செத்தவரை வந்து நினைச்சு அழுகிறாள்ல. கட்னாதான் புருஷனா, தொட்டா கூட புருஷன்தான். பொண்டாட்டிக்கு இருக்கிற அக்கற வப்பாட்டிக்கு இல்லன்னு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தப்புதான் மாமுசு, தப்புதான். ஒரு சின்ன வாடகாத்து வீசினால நீட்டிக்கிட்டு இருக்கிற மீச சுருங்கிடும். இவங்கள பத்தி தெரியாதாக்கும். அவ அழுதுட்டு போயிட்டா, நீயும் போயிட்டு சீக்கிரம் அழுதுட்டு வா. உங்க கூட வீட்டுக்கு போனோம். இல்லாட்டி மலைசாமி தேவர் கோச்சுக்கோ. என்ன விட்டு போய் இங்கயா வந்து
பார்த்திருக்க வாயில நீ படுத்தா பட்டுடல் நோகுமுன்னு யாசராசா பருத்திய பரப்பி வச்ச பழமாதான் படுக்க பழைய மச்சான் ராஜசேரு சமாதியம் பக்கத்துல தான் இருக்கு அதுக்கு கொஞ்சம் சேர்த்து அழுதுக்க அவர் தானே உனக்கு மொத்த மொத கொலுசு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல வந்தா சும்மா ஜிம்பிக்கிறியா மாமா இவள் விதவையாகிவிட்டாளா என்ன ஒரு பூமாலை இழைத்து இழைத்து நாராகிவிட்டதே அந்த ஊவியத்தின் உதட்டிலிருந்து புன்னகையை திருடிக்கொண்டு போனது யார் அவள் விடும் கண்ணீர் என் மீது திராவகமாய் தெரிக்கிறதே பூவை சுமக்க வேண்டிய பொன்னாடை தீயை சுமந்த மெழுகாய் தேய்கிறாளே கூடார் மீண்டும் அவள் உதட்டுக்கு புன்னகையை பூட்ட வேண்டும் மனமே சொல் அந்த கன்னி கிளி சிரிக்க என்ன வழி அன்புள்ள முத்து பேச்சுக்கு முத்து பேச்சு உனக்கு ஒரு கடுதாசி வந்திருக்குமா உனக்குதாம்மா இந்த கடுதாசி கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க ஓ மாமன் ஓ மாமன் உசுரோட தான் இருக்கானா சீக்கிரமா திரும்பி வரேன்னு கடுதாசி எழுதியிருக்கான் Thank you.
வீரனங்கிட்ட இருந்து கடுதாசி வந்தது பிறகுதான் அந்த பொண்ணு முத்து பேச்சு முகத்திலையும் ஒச்சாய கலை முகத்திலையும் ஒரு கலையே வந்திருக்கு. எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்குங்கிற எத்தனை உயிரோட ஓடிட்டாலும் மாட்டை பிடிச்சவனுக்கு தான் பொண்ணுங்கிற பந்தயம் உசுரோட இருக்குல்ல. அதனால இப்ப என்னையா பண்ணணுங்கிற? அப்படி கேளுங்க. வீரனை திரும்பறதுக்குள்ள மாட்டை பிடிச்சவனுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டவனா பிரச்சனை பழிச்சுட்டு தீர்த்துடுவில்ல? அட, எத்தனை வருஷம் ஆனாலும் முத்து பிடிச்சா தான் கட்டுவனு சவரம் போட்டிருக்கிறானப்பா. சவரத்தை முறியடிக்கிற? எப்படியா முறியடிப்ப? காக்கிவாடாம்பட்டி ஊர் பஞ்சாயத்து முறை என்ன என்ன? எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை பிறந்த மெனியா பாக்குறானோ அவனுக்கு அவளை கட்டி வச்சிருவாங்க அதானே? ஆமா, நான் என்ன சொல்றேன்? திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது, சத்தியமா சும்மா சொல்லு. மாட்டு பிடிச்ச மச்சக்கால ஒரு பொண்ணை நிர்வாணமா பாக்குறதுக்கு நாம செட்டப் பண்ணணும். ஒரு பொண்ணை நிர்வாணமா பாக்குறதுக்கு நாங்க செட்டப் பண்ணணும். கூட்டு போகுது பேச்சு. இன்னொரு கடைதாசி இருக்குமா? இந்த வாத்தியாரியா, இன்னைக்கு என் மாமன் ரெண்டு லெட்டர் போட்டிருக்கு. நிஜமா தான் பாருங்களே. என்னங்க வாத்தியாரையா? வாத்தியாரையா, நாளைக்கு ஓ மாமன் வீரன சொல்லுங்க. நிஜமாவே உண்மையிலேயே பட்டாளத்திலிருந்து திரும்ப வரானா? என்ன முத்து பேச்சு? மாம மாம ஊர்ல இருந்து வராரா? பாட்டி பாட்டி. என்னடி மாம ஊர்ல இருந்து வருது பாட்டி? என்னடி சொல்ற? மாம ஊர்ல இருந்து வர்றேன்னு கடுதாசி போட்டிருக்கு பாட்டி. மாம வர்றேன்னு கடுதாசி போட்டிருக்கானா? என் புள்ள வீரன் வரானா? அடியே, என் வயத்துல பால ஊத்துனீங்க. வாய்க்கு சர்க்கரை தாண்டி கொடுத்தான. சர்க்கரை வேணாம், புள்ளதான் வேணும். அடி அடி சிறப்பாடி. Thank you.
சிந்தும் பூஞ்சோலையில் ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தேன் அம்மா காதல் வேகம் அந்த சுகம் கண்டுகொள்ள கொஞ்சம் இங்கே வந்தார் என்னம்மா ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்த
கண்டேன் ஆனந்தத்தின் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர் கொண்டு வந்த தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர் கொண்டு வந்தேன் அம்மா. என்னடி நடுச்சாமத்துல தூங்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் தூங்காம இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே தூங்காம இருக்க. சரி சரி படுத்து தூங்கு. அங்க என்னமா பண்ற? கொல்ல கதவை திறந்துகிட்டு ஒண்ணு இல்ல, பொழுது முடிஞ்சிருச்சான்னு பார்த்தேன். குதிரை வண்டி ஏதாவது வந்திருக்கு?
என் மாமா ஊர்ல இருந்து வரதில்ல. என்னக்கா பேசாம போறீங்க? நான் என்னத்த தாயே சொல்லுவேன், நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.
முத்துப்பேச்சியோட மௌனத்துக்கு புரிஞ்சிருக்கணுமே. முத்துப்பேச்சி, நீ பேசாம இருக்க பார்த்தா ஊர் சொல்ற மாதிரி நீயும் என்ன தப்பா நினைக்கிற முத்துப்பேச்சி. சொல்லு முத்துப்பேச்சி. நான் கும்பிடுற சாமி கூட நேமாத்துவோம். நீ ஏமாத்த மாட்டேன். முத்துப்பேச்சி காலத்துல தாலியை கட்டணும். அந்த காக்கு மரம் வெட்டிக்காரன் ஊரே திரண்டு வந்தாலும் சரி, வெட்டில உள்ள பாத்துருவோம்.
பொழுது விடியறதுன்னையா பொழுது? ஏ கேளவி, இப்பவே அவன் கையில ஒரு மஞ்சள் கயிற்றை கொடுத்து அவன் கழுத்துல தாலியை கட்ட சொல்லு. என்ன நடக்குதுன்னு பாத்துருவா. பாத்துருவையா? இந்த ரெண்டு ஊருக்கு நடுவில் நடக்கிற கம்ப சண்டை சத்தம் தான் இந்த கல்யாணத்தை கொட்டி சத்தம். ஆமா, அதுல சிந்துற ரத்தம் தாயா இந்த கல்யாணத்துக்கு குங்குமா. என்ன பெரிய கேள்வி? பாத்தியார் நான் சொல்றேன், தாலியை கையில எடுத்து கொடுத்து கட்ட சொல்லு. கேக்குதாடா வீரனா? என்னடா வீரனா என்ன சொல்ற? கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை. என்ன தைரியமா பேசிட்ட? உன்னால ஊரே ரெண்டு பட்டு கிடக்குது. இந்த ஊர்ல இருந்து வாக்கப்பட்டு போன பொண்ணெல்லாம் திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. ஏ மத வந்தவன் இன்னும் திரும்பி போகல. எல்லாம் உன்னாலாண்டி வந்தது. கார் பண்ணி கொடுத்த படிக்க வேண்டிய பிள்ளை எல்லாம் கல்லிலே முழலே படிச்சுட்டு இருக்கு. சந்தைக்கு போற வண்டி எல்லாம் போக முடியாம நிக்குது. பொழுது முடிஞ்சா காடுகரை எல்லாம் என்ன ஆகும்னு பயமா இருக்கு. உனக்காண்டி ஊரே வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்குது. கெண்ட மீன் தொண்டையில குத்துன மாதிரி எவன தின்னக்கமா சொல்லி போட்டான். கூப்பிட்டு காக்கிவாடாம்பட்டிக்காரனுக்கு சொல்லி அனுப்பு. இன்னையிலிருந்து இந்த குடும்பத்துக்கும் நம்ம ஊருக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. வாங்க. ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதை பாத்துக்கங்கப்பா. Yeah.
மீசு வச்ச குட்டைகளா உங்க அத்தா முந்தானை விரிச்சது ரோசமுள்ள ஆம்பளைக்குதானா என் கம்புக்கு போய் சொல்லிட்டு இந்த அருவாளை தாண்டி போகடா
மண்ணில் பிறந்த மகள். தான் எண்ணியவனை தவிர இன்னொருவனுக்கு மூச்சிருக்கும் வரைக்கும் முந்தி விரிக்க மாட்டாள். முத்து பேச்சு ஒரு தமிழச்சி. அவளின் கற்புள்ள கனவு கைகூடியது. இந்த மண்தான் இரத்தப்பொட்டு வைத்துக் கொண்ட முத்து பேச்சுகளுக்கெல்லாம் நாற்றங்கால். இந்த மண்தான் ஒரு சாகாத நாகரிகத்தின் சாட்சி. எத்தனை விஞ்ஞான புயல்களின் வீச்சிலும் இந்த மண் வாசனை மட்டும் மாறுவதே இல்லை. காலத்தின் புயலையும் மழையையும் வெயிலையும் மீறி இந்த மண் வாசனைதான் ஒரு கலாச்சாரத்தின் கற்பை காப்பாற்றி வருகிறது.